ஜெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள புதிய மசோதாவற்றும் சட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் பெகாசஸ் ஒட்டு கேட்பு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. இரண்டு நாள் பயணமாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிக்கன் இந்தியா வந்துள்ளார். டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரை இன்று அவர் சந்தித்து பேசுகிறார். அப்போது இந்தியா அமெரிக்கா நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது, ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பு நிலவரம், இந்தோ பசிபிக் கூட்டுறவு விரிவுபடுத்துவது உள்ளிட்டவை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். முன்னதாக ஆண்டனி பிளிக்கன் பிரதமர் மோடியையும் சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் ஆகஸ்ட் மாதத்தில் 15 கோடி கொரோனா தடுப்பூசிகள் விநியோகம் செய்யப்படும் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் மருத்துவர் வி கே போல் தெரிவித்துள்ளார். இக்கட்டான இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பெருமளவிலான கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனுக்கு 2வது முறையாக மேலும் 1 மாதம் பரோல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த பேரறிவாளனுக்கு 1 மாதம் பரோல் வழங்கப்பட்டது. ஜூன் 28ஆம் தேதியுடன் பரோல் முடிந்த நிலையில் மேலும் 1 மாதத்திற்கு பரோல் நீட்டிக்கப்பட்டது. பேரறிவாளனின் பரோல் இன்றுடன் முடிவடைய இருந்த நிலையில் சென்னை புழல் சிறைக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது 2வது முறையாக பேரறிவாளனுக்கு மேலும் 1 மாதத்திற்கு பரோல் நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சராசரி மின் விநியோகம் உயர்ந்திருப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த ஒன்றிய மின்துறை மந்திரி ஆர் கே சிங் கடந்த மே மாதம் கிராமப்புறங்களில் நாள் ஒன்றுக்கு 22.17 மணி நேரமாக சராசரி மின் விநியோகம் இருந்ததாக குறிப்பிட்டார். அதேபோல கடந்த ஏப்ரல் மாதம் நகர்ப்பகுதிகளில் சராசரி மின் விநியோகம் 23.36 மணி நேரமாக இருந்ததாக தெரிவித்தார். ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் சுற்றுப்பயணமாக தஜிகிஸ்தான் சென்றுள்ளார். துஷான்பேயில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். மாநாட்டில் பயங்கரவாதம் மற்றும் பிராந்திய பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அசாமின் கோலாகட் மற்றும் லகிம்பூர் ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த உத்தரவு வரும் வரை ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்புகளை முன்னிட்டு 2 மாவட்டங்களில் இன்று காலை 5 மணி முதல் உத்தரவு நடைமுறைக்கு வருகிறது. சரக்கு வாகனங்களை தவிர்த்தது அனைத்து கட்டுப்படுத்தப்பட்ட மாவட்டங்களிலும் பொது மற்றும் தனியார் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்கான நுழைவுத் தேர்வு செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நேர்முக தேர்வு உள்ள பாடப்பிரிவுகளுக்கு ஆன்லைன் மூலமாக நிகழ்த்தப்படும் என பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். வங்கிகளில் உரிமை கோரப்படாமல் 24,356 கோடி ரூபாய் உள்ளதாக ஒன்றிய அரசு தகவல் அளித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்த மத்திய நிதித்துறை அமைச்சர் பகவத் காரத் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நிலவரப்படி இருப்பதாக தெரிவித்தார். அந்த கணக்குகளின் உரிமையாளர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்குமாறு வங்கிகளை ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியிருப்பதாக அப்பொழுது கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியல் வருமானம் 2 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பதியில் கொரோனா காரணமாக இலவச தரிசனம் ரத்து செய்யப்பட்டு 300 ரூபாய் கட்டணத்தில் முன்பதிவு செய்த பக்தர்கள் மற்றும் விஐபி தரிசனத்தில் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் உண்டியலில் 1,92,00,000 காணிக்கை செலுத்தப்பட்டுள்ளது. பன்னாட்டு விமான சேவைக்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என பன்னாட்டு விமான போக்குவரத்து அமைப்பு கருத்து தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலுக்கு முந்தைய நிலையை எட்டுவதற்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் ஆகும் என அந்த அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் வில்லி வால்ஷ் தெரிவித்துள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் குஜராத் மாநிலத்தின் தோலாவீரா நகரை யுனெஸ்கோ சேர்த்துள்ளது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களை தேர்வு செய்யும் கமிட்டியின் கூட்டம் சீனாவின் உஜோவ் நகரில் நடக்கிறது. அண்மையில் இந்த பட்டியலில் தெலுங்கானா மாநிலம் வாரங்கலில் உள்ள ராமப்பா கோவில் சேர்க்கப்பட்டது. இத்துடன் உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் நம் நாட்டின் 40 இடங்கள் இடம்பெற்றுள்ளன. ரஷ்ய நாட்டின் ஸ்புட்னிக் தடுப்பூசியை உள்நாட்டிலேயே தயாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அது செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்று அதனை தயாரிக்கும் இந்தியாவைச் சேர்ந்த டாக்டர் ரெட்டி லெபார்டரி லிமிடெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 25 கோடி டோஸ் மருந்து தயாரிக்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கும் அவற்றின் மூலமாக 12.5 கோடி மக்களுக்கு 2 தவணைகள் செலுத்த முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.